உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள். புத்தர். அழகு என்பது வந்து நிரந்தரம் இல்லை. எனவே வந்து நிலையற்ற எந்த ஒரு பொருளின் மீதும் தற்பெருமை கொள்வது வீணானது என்பதை உணர்த்தும் ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். புத்தரின் அதி அற்புதமான கொள்கைகளால் வந்து ஈர்க்கப்படாதவர்கள் எவருமே இல்லை. அந்த வகையில் புத்தரின் சீடரான ஒரு இளம்பெண் சேர்ந்தாள். அவள் வந்து அழகில் வந்து சிறந்தவளாக இருந்தால் பக்தியிலும் புத்தரின் மீதான பற்றிலும் சிறந்து விளங்கிய அந்த பெண்ணிடம் தன் அழகு மீதான கர்வம் மட்டும் பெரும் குறையாகவே இருந்து வந்தது. இதை அவ்வப்போது புத்தரும் கவனித்து வந்தார். ஒரு நாள் புத்தர் தன்னுடைய சக்தியின் மூலமாக ஒரு இளம் பெண்ணை உருவாக்கினார். அந்த மாய பெண் புத்தரிடம் சீடராக இருந்த பெண்ணை காட்டிலும் பன்மடங்கு அழகு கொண்டவளாக இருந்தாள். அதை கண்ட சீட பெண்ணுக்கு பொறாமை கூட இருந்தது. இப்படி ஒரு அழகான பெண் இருக்கிறாளா, இவர் நம்மை விடவும் பல மடங்கு பதுமை போல் காணப்படுகிறாளே என்று நினைத்தாள். அப்பொழுது கூட அவளுக்கு அழகின் மீதான பற்று குறையவில்லை. அந்த மாயப்பெண்ணை பொறாமை கண் கொண்டு சீடப்பெண் பார்த்து கொண்டிருந்த அதே வேளையில் மாயப்பெண் கொஞ்சம் கொஞ்சமாக வயோதிகத்தை அடைந்தான். அவளது தேகம் முழுவதும் தோல் சுருங்கியது, தலைமுடி நரைத்தது, கூன் விழுந்தது, உடலில் பல நோய்கள் உண்டாகி பார்க்கவே அவலட்சணமாக மாறிவிட்டாள். அதிர்ச்சி அடைந்த புத்தரின் சீடப்பெண், எப்படிப்பட்ட பேரழகியாக இருந்தவள், சிறிது நேரத்தில் இப்படி ஒரு அவலட்சணமாக மாறிவிட்டாளே என்று நினைத்தவளுக்கு அழகு என்பது நிரந்தரமானது இல்லை என்ற எண்ணம் தெளிவுபடத் தொடங்கியது. அப்பொழுது அங்கு வந்த புத்தர், உன் மனதில் இப்பொழுது நீ நினைப்பதுதான் 100% உண்மையானது. அழகு என்பது நிரந்தரமில்லை. அவ்வளவு ஏன் இந்த உலகமும் அதில் ஒவ்வொருவருக்கு கிடைக்கும் செல்வமும் சுற்றமும் கூட நிலையானது கிடையாது. எனவே நிலையற்ற எந்த ஒரு பொருளின் மீதும் தற்பெருமை கொள்வது வீணானது என்றார். அந்த சீடப்பெண்ணும் தனது அறியாமை போக்கிய புத்தரை பணிந்து வணங்கினார். நன்றி. வாழ்க தமிழ்.